அஸ்லாம் வலைக்கம் ஆய் குட் மார்னிங் மே புத்தலமே சித்த ஷாதி நான் புத்தலத்திலிருந்து ஷாதின்னு கழிக்கிறேன் நாங்கள் சென்ற தினங்களில் ஒரு நியூஸ் போட்டோம் ஏழாந்தேதி பாத்தி மா ஸ்கூலில் எப்படி நடந்ததை பற்றி போட்டோம் அதுக்கு அந்த நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்குது டோட்டலி ஃபேக் அண்டு அப்போ இவங்க ஏழாயிரம் ரூபா கட்ட சொல்லி ஸ்லிப் தரவும் இல்லை ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா கட்ட சொல்லி பேப்பர் தாள் தரவும் இல்லை எங்கள்கிட்ட தான் பேக் வாங்கணுமாரி சொல்லவும் இல்லை டோட்டலி ஃபேக் நியூஸ் தானே இது சரி அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட இருபத்தி ஆறாம் தேதிக்கு சல்லி கேட்க இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஒரு பெற்றோர் கூட்டம் எங்குது அதில் நீங்கள் சல்லி கேட்கலன்னு உறுதிப்படுத்திக்கிறீங்க இருபத்தி ஆறாம் தேதி இன்ஷாலா நாங்கள் வருவோம் எங்கள்ட கை இருக்கிறது தான் நீங்கள் கட்டிக்கணும் எங்கள்கிட்ட கை இருக்கிற உங்களால் வகஞ்சதை நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லியிருந்தா அது அது தப்பு இல்லை இது ஏழாயிரம் ரூபா தான் எங்கட கடைசி கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஏழுமான காலமாக இது கொரோனா வியாப்தியாங்கிட்டு ஆ தொழில்லா பிரச்சனை இங்கிட்டு நாங்கள் வேலை செய்கிற மாட்ட போய்த்து சல்லி பிடித்தேன் ஸ்கூலுக்கு சல்லி கட்டுற மாதிரி கேட்டால் அவங்க எடுத்து உடனே கேட்குறேன்னு தெரியுமா அரசாங்க ஸ்கூல் ப்ரைவேட்டு ஸ்கூலானு கேட்குறாங்க உள்ள சிறுலங்கையில் எந்த அரச பாடசாலையிலேயும் இந்த மாதிரி சல்லி வசூலோண்டு இல்லை நாங்களும் தான் கண்டியில் படித்தோம் கண்டியில் தான் நாங்கள் கண்டியில் எங்களோட ஆட்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாமே இந்த மாதிரி அறவீடு இல்லை புத்தளத்தில் இருக்கிற ஸ்கூலெல்லாம் மட்டும்தான் இந்த அற வீடு ஏழாயிரம் ரூபா பத்தாயிரரூபா ஒம்பனாயிரம் ரூபா நாங்கள் விற்கிறத நீங்கள் வாங்கணும் இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் புத்தகத்தில் இது போட சட்டம் இல்லை ஆ இப்படியான ஒரு கஷ்ட காலத்தில் மக்களை தள்ள வேணும் ஒரு நாளுமே என்கிட்ட எங்கட பிள்ளைகளும் படிக்கணும் நீங்கள் ஸ்கூல் தானே வச்சுக்கொண்டீங்க சந்தை மடம் இல்லையே சல்லி அலைன ஒன்னால் போக்குள்ள பிள்ளைகளுக்கு சல்லி அலை சட்டையை சட்டை தைச்சி போடுங்கன்னு சொல்லுவீங்க போல் விளங்குது சல்லி 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 எப்போ பார்த்தாலும் வருஷம் பிறந்த உடனே சல்லி தான் கேட்குறீங்க வருஷம் பிறக்க முன்னுக்கே சல்லி தான் சல்லியோட தான் நிற்கிறீங்க கூட்டம் போட்டு போட்டு சல்லி தான் கேட்குறீங்க புத்தகத்தில் ஒரு துப்புக்கட்டைக்கு ஒரு பிள்ளைகிட்ட முந்நூறுவா கொண்டு போகணும்னு சொன்னவங்களும் மீக்கிறாங்க இந்த ஸ்கூலும் நீக்குது இதெல்லாம் நாங்கள் இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் ஆ காரைக்கு நூற்றி அறுபது ரூபா கட்ட சொன்ன ஸ்கூலில் மீக்குது எல்லாம் இருக்குது சரியா இதெல்லாம் நல்லம் இல்லை சார் மேடம் விளங்குதா மிச்ச மோசமான நிலமை மக்களுக்கு சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை எங்களுக்கும் பிரச்சனை தொழிலும் இல்லை நாங்கள் வேலை செய்கிற ஹாம்புத்தாக்கிட்ட புஸ்திட்ட போய்த்து கேட்டால் அவர் கேட்குற ப்ரைவேட் ஸ்கூலான்னு இப்படியான நிலைமையெல்லாம் மீந்துக்கிட்டே இருக்குது ஆ இப்படி தொடர்ந்து போனால் நாங்கள் இருபத்தாறாம் தேதி எங்கட கையில் உள்ளதை கொண்டு கட்டுவோம் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க நீங்கள் இப்போ டோட்டலி ஃபெக் என்ன ஃபெக் நியூஸ் என்ன நான் சொல்லிக்கிறீங்க அதனால் நீங்கள் நாங்கள் கொண்டு கட்டுறதை எடுத்துக்கோங்க எங்களுக்கும் ஆசை தான் அள்ளி தரணும் எங்கடி ஸ்கூல் எங்கடா பிள்ள படிக்கிற ஸ்கூலில் நாங்களும் கொடுக்கணும் எடுக்கணும் இதெல்லாம் எடுக்கணுமான்னு எங்களுக்கும் ஆசை தான் அப்படித்தான் தாசா பார்த்தீங்கன்னா வாப்பே இல்லாம இங்கே எனக்கு அந்த பாசலை கொண்டு டெவலப் கரணும் உனக்கு ஏதாவது ஆ இது எங்களுக்கு மாசம் தான் ஆனால் எங்கள்ட கையில் இப்போ மிச்ச மோசமான நிலமையில இருக்குது கொரோனா தீப வியாப்தியை அதாவது தொ பெரியோரும் பெரிய பரப்பளவில் பரவிக்கிட்டே கொரோனா தொழில் இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க இதில் வேறு ஸ்கூலுக்கு ஏழாயிரூபாத்தா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவா கையில் கொண்டு பேங்க்கில் ஆயிரம் ஏழாயிரூவா டிபாசிட் பண்ணு எங்கட பேக்கை தான் வாங்கணும் எந்த நிலைமையெல்லாம் இதெல்லாம் நல்லமில்லை முஸ்லீம் ஸ்கூலில் உண்டு அதுவும் அரச பாடசாலை உண்டு இப்படியான வசூலில் ஈடுபடக்கூடாது ஆ நாங்கள் இதை மிச்ச தூரத்துக்கு கொண்டு போகல எனக்கு கேட்டால் ஊரை சீரழிக்கலாம் எங்கள்ட்ட பிள்ளைய படிக்கிற ஸ்கூலெல்லாம் சீரழிக்க இல்லாது யாரையுமே சீரழிக்க இல்லாது அண்ணின்ற கொண்டு போய் தூடே இல்லாது அதனால் அல்லாவுக்கு சொல்கிறேன் வசூலை உங்களோட கையில் இயக்கிறது நீங்கள் வாங்கிக்கோங்க இன்ஷா எங்களுக்கும் ஆசை அள்ளி தரணும் எங்களுக்கு ஸ்கூல் டெவலப் ஆகிக்கணும் எங்கள்கிட்ட ஊர் பவர் ஆகிக்கணும் எல்லாம் ஆசை தான் இன்ஷால்லா கைலிக்கிறது தருவோம் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் டோட்டல் இப்பட் நீங்கள் சல்லியே எதிர்பார்க்காத மாதிரி தானே நியூஸ் சுட்டிக்கிறீங்க இதனால் எங்களுக்கு யாழ் நியூஸுக்கும் மிக்க நன்றி இதை போட்டதுக்கு சரியா எங்கள நியூஸை அவங்க நாங்கள் கரைச்சி கொடுத்து போட்டோம் பெரிய பெரிய நாங்கள் பெரிய பெரிய நியூஸ் இதற்கு போ ரெடியாகவே இல்லை கேட்டால் சமூகத்தையும் ஸ்கூலையும் நாங்கள் சீரழிச்சிடக்கூடாது ஊரையும் சீரழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக අදකුම් පෝඩ තිරයාමලල්ල ඉඳ සිස ස මොකදද මේ හේරු දැරන මේ ඔක්කුම තියෙනවා අපි දැම්මන කරුණා කරලා අපි කියන්නේ සල්ලී ඇක්කොති කිරීමන අවත්ත ගන්න. අපිට තමාරු වෙයින්නේි කොරෝ දීපව්‍ය අප්තිය රස්සාවනය කන්නනෑ මිනිසුන්ට ගොඩාක් දේවල් ලහිම වෙලා තියන්නේ දැ. මේ තත්වේ උුඩ හදහ ග්‍යවපන්ං එදස් දෙසිේ අනුවක් ගැපන් මේ අපේ අපි විකරණ බෑකෙ එදදා සීට ඉස්කෝලෙන් ගන්න ඕන මේක හොඳ දෙයක් නෙමෙයි රජයේ පාසල ගැෙන රජයේ පාසල පෞද්ගලික පාසලක් නෙමෙයිනේ මේ ගෙන පොඩ්ඩක් ඔයගොල්ලො අපිට අපිව සලකන්න අපි සලකන ඔයගොල්ොනව ස්ටස් මාතුරුන්ගේ වැඩේ පිට පිට තියෙන සල්ලිකාාරයෝගේ පොඩක් එකතු කර ස්කෝල එක ඩැවෝලොප කරන්නේ එක. මේම තියෙද්දි මේ ඔක්කොම එකතු වෙලා අපේ අපේ ලේ බොන්න පටන් ගතන අපි කොහෙේ දෙයන්න අපේ ළමයි පුද්තල මේ ප්‍රදිචලමයිට ස්කෝලයක් නැත්න පුදත්ලමේ ඔක්කොම සල්ලි ගවපන් සල්ි ගපන්වන ප්‍රයිවටේ පොද්ගලික ස්කෝලටයි මේ රජයේ පාසනට වෙනස්කම් මොකක්ද මේ ගැන පොඩ්ඩක් කරුණ කරල සලකන්න අපිට පොඩ්ඩක් මේ ලිහිල් දෙන්ද සල්ලිය කොතු කොරන්න එපා ? අපි කියන්නේ අපිටත්තාසයි චල්ලි දෙන්න අපිටත්තාසයි නමුත් අපිට දැම් බෙරි තත්ත්වය තියෙන්නේ. හරිද මේ ඉස්කොල් කොයිද මේ ඇබිලි පිටියේ පලම නි වසට ඇතුල් කරම යා වසේක ඔක්කොමණ උසක ම ැලවා යාල උුසේක දාලා තිබ නෝක ඇබිලි පිටියේ විදුහල් පැතිනියක් විදහල් පතිනි පලමනි වසරට ලමයක් එකතු ගර ගඩ රපියල් පාලොස්දා කල්ල සර කියයවා. ය දෙලේ මේව කරලා සල්ලිඉල්ලන එක අල්ල සේකක් වගේ තමයි. බෙන්දුරට මං මේ කතා කරන එන්නෑ. ඔයගොල්ලන්ට ටෝටලි ෆක්නි ටෝටලි ෆක්නනි ස්කල ඔයගොල්ලො පෙස්බුක එකේ දැම්මට බෝම ස්තුූතියි? එතකොට අපින් සල්ලි බලාපොරතුවක් නෑ අපිට ඒත් අපි තියෙන දී දෙන්නම් අරිනේ ගඩ්බ